தண்ணீர். தண்ணீர் அதிகமாக பருகுவதன் மூலம் உடலில் ஈரப்பதம் தக்க வைக்க முடியும். காகம் எடுத்தால் தான் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றில்லை, அவ்வப்போது தண்ணீரை குடிக்க வேண்டும். தண்ணீர் பருகாமல் இருந்தால் சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். வெயிலில் அலைந்து திரிபவர்கள் தேவையான அளவு தண்ணீர் குடிக்கவில்லை என்றால் தலை சுற்றல், மயக்கம், கால்வீக்கம் ஏற்படும். வெயிலில் அலைந்து வருபவர்கள் உடனே குளிர்ந்த நீரை பருகக்கூடாது. பிரிட்ஜில் வைத்து குளிர்ந்த நீர் அருந்துவதை விட மண்பானையில் இருந்து கிடைக்கும் குளிர்ந்த நீர் அருந்தலாம். குளிர்பானங்கள், பாட்டில்களில் கிடைக்கும் பழச்சாறுகள் உடலில் தேவையற்ற கலோரிகளை சேர்ப்பதை தவிர வேறெதுவும் செய்வதில்லை. முடிந்தவரை டீ காஃபி தவிர்த்து எலுமிச்சை சாற்றில் சர்க்கரை மற்றும் உப்பு சம அளவு கலந்து குடிக்கலாம். வெயிலில் வெளியில் அலைபவர்கள், வாகனம் ஓட்டுபவர்கள் மற்றும் ஒரே இடத்தில் உட்கார்ந்தபடி வேலை செய்பவர்கள் கண்டிப்பாக அடிக்கடி மோர் மற்றும் இளநீரை குடிக்க வேண்டும். கேஸ் நிரம்பியுள்ள குளிர்பானங்களை அருந்துவதை தவிர்த்து இந்த சீசனில் கிடைக்கும் பழ வகைகளை அதிகம் சாப்பிடலாம். வயிறு முட்டை உண்பதையும் காரசாரமான உணவுகளையும் தவிர்க்கவும். எண்ணெய் பதார்த்தங்கள் தொடர்ந்து சாப்பிட்டால் மயக்கம் கூட ஏற்படலாம் என்பதால் குறைத்துக் கொள்ளவும். கொழுப்பு அதிகம் உள்ள உணவு வகைகளை சாப்பிடுவதை தவிர்க்கவும். நோய் எதிர்ப்பு ஆற்றல் சாத்துக்குடிக்கு அதிகம் உள்ளதால் கோடையில் தினமும் ஒரு சாத்துக்குடியாவது சாப்பிடலாம். வியர்ப்பை மூலம் உடலில் இருந்து வெளியேறும் நீர்ச்சத்தை ஈடு செய்யக்கூடிய வெள்ளரி பிஞ்சு அடிக்கடி சாப்பிடலாம். அதிக புரோட்டீன் மற்றும் குறைந்த கார்போஹைட்ரேட் உள்ள உணவு வகைகளை கோடையில் சாப்பிட வேண்டும். புரோட்டீன் சத்து குறைவான உணவுகளை சாப்பிடுவது நல்லது. ராகி உடல் வெப்பத்தை அதிகரிப்பதால் அதை தவிர்ப்பது நல்லது. சமையலில் பூண்டு சேர்க்கலாம். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ரத்தத்தை சுத்திகரித்து செரிமானத்தை சீராக்கும். பச்சை காய்கறிகளை சாலட்டாக எடுத்துக் கொள்ளலாம். அவற்றில் உள்ள சத்து சூரிய வெப்பத்தால் தோல் பாதிக்கப்படுவதை தவிர்த்து பசியையும் கட்டுப்படுத்தும். தயிரை விட மோர் சிறந்தது, எளிதில் ஜீரணமாகும். தண்ணீர் மட்டுமே கோடை இம்சைகளை துரத்திவிடாது. நீர் சத்து நிறைந்த காய்கறிகளை பச்சையாகவோ கொஞ்சமாய் வேக வைத்தோ சாப்பிடலாம். எனர்ஜிக்கு ஜூஸ் வகைகளுடன் காய்கறி சூப் குடிக்கலாம். ஏசி அறையில் இருப்பவர்கள் உடனடியாக வெயிலில் வெளியே செல்லக்கூடாது. சிறிது நேரம் நெல்லில் இருந்துவிட்டு பின்னர் செல்ல வேண்டும். மெல்லிய நிறத்திலான பருத்தி ஆடைகளை அணியலாம். ஏர் கூலர் பயன்படுத்துபவர்கள் அதில் பயன்படுத்தும் தண்ணீரை தினமும் மாற்றவும். மெத்தை சோபாக்களில் படுப்பதை தவிர்த்து கோரை பாய்களில் தூங்கலாம். இறுக்கமான உள்ளாடைகளையும் ஜீன்ஸ் போன்றவற்றையும் தவிர்க்கவும். வெளியில் செல்வதற்கு முன் சன்கிரீம் லோஷன் அரை மணி நேரம் முன்பாக தடவி செல்லவும். கிளம்பும் நேரம் தடவி சென்றால் அது பயனளிக்காது.